வேணா கேஸ் அழகிரி வரட்டும் முப்பது கோடி ரூபாய்க்கு அங்க வேணா இடத்தை தந்துடுறோம் வேற இடம் பெரிய இடம் பாத்துட்டு இருக்கோம் நான் கொடுக்க தயாரா இருக்கேன் நீங்க வாங்க தயாரா இருக்கேன் நான் அந்த கேள்வியும் கேட்டாரு முக்தா சீனிவாசன் அவர்கள் இந்த இடத்தை கொடுக்கிற பொழுது அவர் காங்கிரஸ் கட்சியில முக்கியமான தலைவர் புராணங்கள் இருக்கிறத சொல்றாங்களே இதுக்கு வந்து இந்து மத நல விரும்பிகள் என்ன பதில் சொல்லுவாங்க ஆராய்ச்சி இந்த மன்னாங்கட்டிகளுக்கு எல்லாம் ஏங்க வாரியார் சுவாமிகளை ஏற்கலைங்க சோ நாங்களும் ஏற்கலை அப்படின்னு இன்றைய சைவ சித்தாந்தம் பேசக்கூடியவர்கள் சொல்றாங்க அந்த அதன் மீது உங்களுடைய பார்வை என்ன இதுல ரொம்ப விஞ்ஞானமான விஷயங்க அது வந்து இதையை ஏற்றுக்கொண்ட முருகனை வழிபடக்கூடிய சைவ நிறைய பின்பற்றுபவர்களே இதை ஏற்றுக்கொள்ளல நாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த ஆராய்ச்சி திருப்புகள் தான் நாங்க வந்து ஏற்றுக்கொள்வோம் அப்படிங்க ஆராய்ச்சிக்கு எல்லாம் நான் போக விரும்பலைங்க அதை நான் குறிப்பிடுறேன்னா அவங்க வந்து நீங்க அதை பத்தி சொல்ல நான் விரும்பலை சார்

அவ்வளவு கேமரா சுத்தி இருக்கு எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கடா என்னடா ஒரு அர்ச்சகர் வைக்கிற குங்குமத்தை உடனே அழிக்கணுங்கிறது மனசுல இருந்து கை சொல்லுது மூளை வேலை செய்து அழிக்கிறாரு அதுதான் மத சார்பு சுரேந்திரராசன் பேசும்போது சொல்றாரு நாங்க வந்து நான் முத முதல்ல ஆர்எஸ்எஸ்ல பிஜேபி இருந்தேன் அங்கேதான் நான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தேன் அதன் பிறகு எனக்கு வேற ஒரு மாற்று சிந்தனை வந்துச்சு அதன் பிறகு நான் இங்கே வந்தேன் அப்படிலாம் அவர் பேசுறேன் இப்படி ஒரு ஆர்எஸ்எஸ் இயக்கத்துல இருந்திருந்தா அவர் மனசு இப்படி மாற்று சிந்தனைக்கு போயிருக்க முடியாது அவர் சொல்வது போய் ஆதந்த மனிதர்களுக்கு அன்பு வணக்கங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொதுச்செயலாளர் மருதக்குரிய திரு கருண் நாகராஜன் வந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு ஒரு சிறப்பு நான் வணக்கம் வணக்கம் நேர்கடல் மகிழ்ச்சி தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி தமிழக அளவில் ஒரு பேசுபொருளாக மாறிக்கிட்டு இருக்காங்க அவர்களும் முக்கியமான கருத்துக்களில் முக்கியமான சம்பவங்கள்ல தங்களை ஈடுபடுத்திக் கொள்றாங்க அவர்களை ஈடுபடுத்தியும் பேசப்படுகிறது எல்லா நிகழ்வுகளுமே பொதுவா பாத்தீங்கன்னா அதே சமீபத்தில் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மருதக்குரிய கே அழகிரி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மீதும் பாரதிய ஜனதா கட்சி அமைந்திருக்கக்கூடிய கமலாலயத்தின் மீதும் ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்கிறாரு அதாவது இன்னொருடம் இருந்து மிரட்டி பிடுங்கப்பட்ட இடமாக இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியின் கமலாலயம் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு அதுக்கு ஒரு சில ஆதாரங்களையும் சொல்றாரு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொதுச்செயலராக இருக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன ஒரு கட்சியினுடைய தலைவர் இப்படி பேசிருக்கிறார் உங்க கட்சியின் மீது என்ன ஆதாரம் நீங்க கேளுங்க என்னங்க ஆதாரம் இருக்குன்னு அதை கேட்டிங்கன்னா அவரே பதில் சொல்லுவாரா என்னங்கிறது ஒரு பெரிய சந்தேகத்திற்கிடமான் கேள்விதான் பாரதிய ஜனதா கட்சி எல்லாத்தையும் இடம் வளக்கி வாங்குகிற மாதிரி முக்தா சீனிவாசன் அவர்கள்ட்ட அந்த இடத்த வாங்கியிருக்காங்க இடம் வாங்கினதற்கு முழுமையாக பணம் கொடுக்கப்பட்டிருக்கு அவருடைய சந்தேகந்தான் மிகவும் கேலிக்குரியதாக இருக்குது இருபத்தோரு ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் நாலு கோடி ரூபாய்க்கு வாங்கினீங்க மிரட்டி வாங்கிட்டீங்க முப்பது கோடி ரூபா சொத்தை இருபத்தோரு ஆண்டுகளுக்கு முன்னாடி நாலு கோடி ரூபா சொத்து இன்றைக்கி முப்பது கோடின்னு அவர் கணக்கு போடுறாரு அது எந்த அளவிற்கு சந்தை விலை மதிப்பு சரியாக தவறா என்பது கூட எனக்கு தெரியல ஏன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மூணுக்கு ரெண்டு இடம் முப்பது கோடி போகுமா அதற்கு எங்கள் மாநில தலைவர் டாக்டர் முருகன் கூட அவர் பதில் சொல்லியிருக்கிறார் வேணால் கேஎஸ் அழகிரி வரட்டும் முப்பது கோடி ரூபாய்க்கு நாங்கள் வேணால் இடத்த தந்துடுறோம் வேறு இடம் பெரிய இடம் பார்த்துட்ருக்கோம் நான் கொடுக்க தயாராக இருக்கேன் நீங்கள் வாங்க தயாராக இருக்கேன் நான் அந்த கேள்வியும் கேட்டார் அதுக்கும் கே எஸ் அழகிரி பதில் இல்லை ஒரு கட்சியினுடைய தலைவர் கொஞ்சம் பொறுப்பாக பேசணும் முக்தா சீனிவாசன் அவர்கள் இந்த இடத்தை கொடுக்குற பொழுது அவர் காங்கிரஸ் கட்சியில் முக்கியமான தலைவர் அவர் வந்து பிறந்தலைவர் காமராஜருடைய மிக நெருங்கிய நட்புல இருந்தவர் அவருடைய கொள்கைகளை பின்பற்றக்கூடிய முக்கியமான தலைவராக இருந்தார் திரு முக்தா சீனிவாசன் அவர்கள் அவர் அவர் வந்து இந்த இடத்தை கொடுக்குற பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தாருங்கிறது கூட கே எஸ் அழகிரி அவர்கள் மறந்து விட்டார் அதுவும் அந்த நேரத்தில் மாநிலத்திலையும் நாங்கள் ஆளுங்கட்சியாக இல்லை மத்தியிலையும் ஆளுங்கட்சியா இல்லை பொய்யான இருக்கிற பொய்யான குற்றச்சாட்டுக்கு நிறைய அடிப்படை சொல்கிறேன் அது பொய்யா உண்மையான நீங்கள் முடிவு பண்ணுங்க அதுக்கடுத்து முக்தா சீனிவாசன் அவர்கள் அதற்கு பிறகு காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் சேர்ந்து தன்னை முன்னிறைவுபடுத்தி கொண்டார் இன்றைக்கும் அவருடைய மகன் முக்தா சுந்தர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியிலே முக்கியமாக பெரிய விளைய ஒரு பொறுப்பாளராக இருக்கிறார் முதல்ல நாலு கோடி இருபத்தொரு வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கி முப்பது கோடின்னு சொல்கிறது ஒரு வேடிக்கையான கேள்வி இதே அண்ணா சாலையில் அன்றைக்கு கிரவுண்டு ஐம்பது லட்சமாக இருந்திருக்கும் இன்றைக்கி கிரவுண்டு ஆறு கோடியாக இருக்கும் ரெண்டையும் ஒப்பிட்டு இப்போ இருக்கிற விளையா சொல்லி அப்போ மிரட்டி வாங்கினாங்கிறது ஒரு வேடிக்கையான விஷயம் அது வந்து அவ்வளோதான் அவர் அவர் ஏதோ ஒரு எதிர்கட்சிங்கிற அவர் மேலே வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பொதுக்கூட்டங்கள்லேயும் உண்டியிலேந்தி சிறுக சிறுக சேர்த்த பணம் அவர் கையிலே கொடுத்த கட்சிகளுடைய நன்கொடை பணம் எல்லாவற்றையும் சேர்த்து இன்றைக்கு தேனாம்பட்டையில் ஒரு பெரிய மைதானத்தை வாங்கி சென்றால் அதை ஒரு அறக்கட்டளை காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அறக்கட்டளை அதை டெல்லியில் இருக்கிற நிர்வாகிகளை எல்லாம் இங்கே கமிட்டியில் போடுகிற காரணத்தினால் அது மிகப்பெரிய ஒரு அங்காடி அங்கே வரப்போகிறது அது ஒரு தவறு அதில் எதுவும் ஊழல் நடந்திருந்தால் அதை தட்டி கேட்க வேண்டும் என்ற எங்கள் தலைவர் கொடுத்த அறிக்கைக்கு பதிலாக எதையாவது ஒரு அவாண்டத்தை சொல்ல வேண்டும் என்று அவர் பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலகத்தை பற்றி முன்னுக்குப்பின் முரணான ஒரு தகவலை தந்திருக்கிறார் இது அவங்களுடைய பழக்கம் ராகுல் அவர்கள் சோனியா காந்தி அவர்கள் இப்ப இருக்காங்க அவங்க மேல ஒரு நேஷனல் ஹெரால்டு பத்திரிகையுடைய வழக்கு இருக்கிறது ஒரு ஐம்பது கோடி ரூபாய் காங்கிரஸ் கட்சி பணத்தை எடுத்து நேஷனல் கிராட்ல அந்த கடனுக்காக கொடுத்து விட்டு அந்த இன்னைக்கு அதனுடைய மூவாயிரம் கோடி சொத்தையும் மொத்தமாக அவர் குடும்பத்துக்கு கொண்டு போயிட்டாங்க இது வழக்கு நடைபெற நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த வழக்கில் ஜாமீன்ல தான் இருக்கார் ராகுல் காந்தி அதே மாதிரி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சொத்துக்களும் வேற யாருக்கும் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா பொதுமக்களும் கேட்ட கேள்வியை எங்கள் தலைவர் கேட்டார் அதுக்கு அவர் தவறான பதில் சொன்னார் அதுக்கு நாங்கள் விளக்கமும் சொல்லிட்டோம் இப்போ ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் தான் ஒரு சர்ச்சை வந்து ஒரு முடிவுக்கு உள்ளாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்னன்னா கந்தாஸ்டிக் கவசத்தை ரொம்ப கொச்சையாக பேசியார்கள் பேசுறதுக்கு மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர்கள் வந்து இப்போ சிறைப்படுத்தப்பட்டுதான் அப்படிங்கிற செய்திகள் வந்து நமக்கு வெளிப்படையாக தெரிய வருகிறது அந்த சேனலில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோக்களும் அழிக்கப்பட்டிருக்கிற செய்திகளும் தெரிய வருகிறது இந்த சர்ச்சையை வந்து ஒரு பக்கம் வச்சுருவோம்னே அதாவது தொடர்ந்து இதை பற்றி தமிழகம் முழுவதும் பாஜகவினர் தான் வந்து அதிகமான குள்கள் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க இந்து கடவுள் முருகனை வந்து இப்படி வந்து கொச்சையை கூடாது தமிழ் கடவுள் முருகன் வந்து எங்களுடைய வழிபடக்கூடிய கடவுள் அப்படிங்கிறது ரொம்ப ஆழம் பதிவு பண்ணுறீங்க இன்னொரு சாரார் கொஞ்சம் உங்கள்கிட்ட ஒரு சில கேள்விகள் உரையாடலுக்கு நம்ம வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா மேபி கொஞ்சம் புராணங்களில் இவர்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சொந்தமாக எழுதப்படுவதோ சொந்தமாக விவரிக்கப்படுவதோ கிடையாது புராணங்களை இருக்கிறத சொல்கிறாங்களே இதுக்கு வந்து இந்து மத நல விரும்பிகள் என்ன பதில் சொல்லுவாங்க புராணங்கள்லேயே இது போன்ற விஷயங்கள் இருக்கிறதா அல்லது வெளிந்து நுழைக்கப்பட்ட விஷயமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா அந்த ஆராய்ச்சி இந்த மண்ணாங்கட்டிகளுக்கெல்லாம் ஏங்க அந்த ஆராய்ச்சி உனக்கு என்ன உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான மதங்கள் இருக்கிறது ஆயிரக்கணக்கான விதமாக கடவுளை கொண்டாடுறாங்க கும்பிடுறாங்க வழிபடுறாங்க அந்த ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது என் வீட்டுக்குள்ளே நீ ஏன் மூக்கள் நுழைக்கிற அது என்னுடைய நம்பிக்கை எல்லா மதத்தை பத்தி நீ பேச முடியுமான்னு கேட்டால் அதுக்கு ஒரு புது விளக்கம் சொல்றாங்க அந்த கருப்பர் கூட்ட கருப்ப மூடர்கள் யோசிச்சு பார்க்கணுங்க தமிழ் கடவுள் முருகன கோடிக்கணக்கான பக்தர்கள் நீங்க உங்களுக்கு சொந்த வருதுன்னா திருவண்ணாமலை திருவண்ணாமலைக்கு வர்றாங்க லட்சக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரைக்கு சுத்தி சுத்தி நடந்து வர்றாங்க கிரிவலம் முருகனுடைய அறுபடை வீடுகளுக்கு தைப்பூசத்தில் நீங்கள் நடந்து போகிற பக்தர்களை பார்த்தீங்கன்னா அப்படியே போல் நடந்து வருவாங்க பழனிக்கு திருச்செந்தூர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே மிகச்சு போவீங்க நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா பாக்காட்டி ஒரு வாய்ப்பு நீங்கள் பாருங்கள் அத்தனை கோடிக்கணக்கான பக்தர்களுக்காக பேசுகிறேங்க பாஜக பேசுகிறவங்க இல்லை பாஜக கட்சியினருக்காக இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்காக நாங்கள் பேசிகிட்ருக்கோம் சரிண்ணா அதை அது ஒரு பக்கம் புரிஞ்சுக்க முடியுது நீங்கள் வந்து எல்லா பக்தி இயக்கங்களையும் போற்றப்பட நபர்களாக இருக்கிறீங்க எல்லா பக்தி இயக்கத்தையும் வரவே இருக்கிறீங்க ஆனால் சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா இப்ப நானே கூட ஒரு சில சைவ சித்தாந்த நெறிகள் பேசக்கூடிய நபர்கள்ட்ட போய் பேசியிருக்கிறேன் அவர்கள்ட்ட அந்த கருத்துக்களை நான் வாங்கியிருக்கோம் அதுக்கான பதிவுகள் நம்மள்கிட்ட இருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா சைவ சித்தாந்தம் பேசக்கூடியவர்கள் அல்லது தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் போற்றிய ஐயா திருமுருக வாரியார் சுவாமிகள் அவர்கள் கூட கந்தசஷ்டி கவசத்தை வந்து ஏற்கல அவர் வந்து திருமுருகாற்றுப்படை திருப்புகள் அதோட நிறுத்தி கொண்டாரு கந்தசஷ்டி கவசத்தில் வந்து சைவத்துக்கே முரணான உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா குத்து குத்து கூறுவடி வேளாள் அப்படின்னு ஒரு சில வன்முறையான வார்த்தைகள் கூட இருக்குது அதனால் வாரியார் சுவாமிகளே ஏற்கலங்க ஸோ நாங்களும் ஏற்கலை அப்படின்னு இன்றைய சைவத்தை தந்தை பேசக்கூடியவர்கள் சொல்கிறாங்க அந்த அதன் மீது தான் உங்களுடைய பார்வை என்ன இதெல்லாம் ரொம்ப விஞ்ஞானமான விஷயங்க அது வந்து ஏத்துக்கல மறுக்கலங்கிற கேள்விக்கு ஒவ்வொருத்தரும் பல்வேறு மதங்கள்ல பல்வேறு பிரிவா அந்த ஒரே மதத்துக்குள்ள எவ்வளவு பெரிய சண்டை கலவரங்கள் உலகத்துல ஏற்பட்டு இருக்கு போர்லாம் நடந்திருக்கு ஒரு நோயில உடல்ல இருக்கிற எல்லா நோயையும் ஒவ்வொரு வேலையும் சொல்லி இந்த இடத்தை நீ காக்க இந்த இடத்தை நீ காக்க நீங்கள் சொல்கிறீங்க குத்து குத்து கூறுவடி வேலைலாம் இப்போ அக்கு பஞ்சர்னு ஊசியை போட்டு குத்துறான் படுக்க வச்சு நூற்றம்பது ஊசியை மேலே குத்துறானே எதுக்கு ஊசியில் குத்துனா உடல் குணமாக வந்து நீ இப்போ எல்லாம் அக்கு அக்கப்பஞ்சர் கிளினிக்க ஆரம்பித்து வச்சுட்டு உட்காந்துருக்கோம்ல அதுவும் அது மட்டும் மருத்துவமா அவர் பாடினது மருத்துவம் இல்லையா கந்த சஷ்டி கவசம் உண்மையிலே அதெல்லாம் அப்படி குளிச்சுட்டு ரெடியாகி எங்கள் வீட்டில் காலையில் அந்த பாட்டை என் மனைவி போடும்போது மனதுக்கே ஒரு ஒரு எழுச்சி வரும் நீங்கள் தொலைக்காட்சியில் தனியாக உட்காந்து பார்த்துக்கிட்டே அந்த பாடலை பார்க்கும்போது மனசில் ஒரு ரொம்ப நம்பிக்கை பிறக்கும் அதை பற்றி நாட்டில் எவ்வளோ பிரச்சனை உனக்கு இருக்குது மக்களுக்கான பிரச்சனையை பற்றி பேசு நாட்டுக்கான பிரச்சனையை பற்றி பேசு பல தொழில் முன்னேற்றத்துக்காக நீ பேசு ஏன்னா நாங்கள் கும்பர சாமியை கிண்டல் பண்ணி தான் நீ பிழப்பு நடத்தணுமா அப்போ இந்த பிழப்புக்கு பின்னாடி யார் இருக்கா யார் தூண்டி விடுறா யார் பணம் கொடுக்குறா அவன் செல்ஃபோன்லாம் செக் பண்ணணும் அவங்க அவங்களுடைய ஆஃபீஸில் டாக்குமெண்ட்லாம் போலீஸ் கைப்பற்றிருக்கா சொல்கிறாங்க அதெல்லாம் செக் பண்ணணும் அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு யாராவது பணம் போட்டிருக்காங்களோ செக் பண்ணணும் எவ்வளோ பிரச்சனை இருக்குது பிரதர் இது வந்து அடுத்த ஒரு நம்பிக்கை நீ பேசாத ஏ அது எது நம்பிக்கை எது மூட நம்பிக்கை எது தவறு எது சரின்னு உலகத்தில் யாருமே நிர்ணயிக்க முடியாது அது எல்லா இடத்துலையும் இடம் மாறுபடும் கொள்கைக்கு கொள்கை மாறுபடும் நாட்டுக்கு நாடு மாறுபடும் அது ஏன் நம்பிக்கை என் குழந்த பிறந்தா நம்ம மொட்டை எடுக்கிறேன் ஏன்டா மொட்டை எடுக்கிற மொட்டை எடுத்தா சாமி ஏத்துக்கோ நீ கிண்டல் பண்ணின அது கிண்டல் தான் அது சந்தேகம் இல்லை கேள்வி உன்னுடைய வேலையை நீ நீ பாரு என்னோட அந்த கேட்காம அதை பத்தி எங்களுக்கு என்ன கவலை அதாவது ஒட்டுமொத்தமா இறை மறுப்பாக பற்றிய பேச்சை இல்ல இறை சார் இறை மறுப்பாளர்கள் அவனுக்கு யோகியமானால இருந்தா உலகத்துல இருக்க எல்லா மதத்தினுடைய குறைகளையும் நிறைகளையும் அவன் பேச தெரிஞ்சா அவன் இறை மறுப்பாளன்னு சொல்லலாம் இவெல்லாம் அமைதியை கடுத்து சீர்குலைக்கக்கூடிய கருங்காலி கூட்டம் இந்தியாவுல வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்கணும்னா என்ன பண்ணனும் எதையாவது தூண்டிவிட்டு கலவரம் பண்ண நினைக்கிறவங்க சார் இவங்க எல்லாம் இறைமறுப்பாளர் தான் நம்ம அவர்களை பற்றி அவங்க பேசலை நான் என்ன சொல்றேன்னா இதையை ஏற்றுக்கொண்ட முருகனை வழிபடக்கூடிய சைவனரை பின்பற்றுபவர்களே இதை ஏற்றுக்கொள்ளல நாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த ஆராய தான் நாங்க அவங்க ஏற்றுக்கொள்வோம் அந்த ஆராய்ச்சிக்கு எல்லாம் நான் போக விரும்பலங்க அவங்க அவங்களுக்கு விருப்பப்பட்ட நூல்களை படிக்கிறாங்க புராணங்களை படிக்கிறாங்க அதை பத்தி கேள்விக்கு இடமே இல்லை அவங்க வந்து அதை பத்தி சொல்ல நான் விரும்பலை சார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு படிக்கிறாங்க ஒருத்தர் திருப்புகல் படிக்கலாம் வேற ஒரு நூலை படிக்கலாம் இதை பத்தி உங்களுக்கு என்ன கரு தமிழ் கடவுள் சொல்லுங்க முருகனை கொண்டு போறது அளவுக்கு அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் கிடையாதுங்க அப்படிலாம் யாரும் எனக்கு தெரிய பேசல

திருமாவளவன் கேட்ட மாதிரி முருகனை இந்தியா பூரா கொண்டு போறீங்களாங்க எங்க தலைவர் அருமையா இன்னைக்கு பதில் சொன்னாரு முருகனை உலகம் பூரா கும்பிட்டு இருக்காங்க அதுதான் நீங்க பாத்தீங்கன்னா இங்க விட பினாங்கல தைப்பூசம் பத்து மலையில மலேசியால தைப்பூசம் நம்மளை விட பெரிய கூட்டம் கொடுது ஆனா அதுதானே பேச கேட்க கொடுங்க ஒரு நீங்க பேச உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் இருக்குன்னு இந்தியாவுல தமிழ்நாட்டை தாண்டி முருகனை எத்தனை நடந்து தைப்பூச கொண்டாடுறாங்க எங்க ஊர்ல நான் கும்பிடுறேன் உங்களுக்கு என்ன அல்ல உலக முழுக்க அப்படி பேசுற இங்க இருக்க விநாயகர் சதுர்த்தி இந்தியா பூரா கும்பிடுறாங்க அதையும் தானே நீ கேள்வி பண்ற கிண்டல் பண்ற

திருத்தணியில நேதா போய் சாமியை வச்சு கும்பிடுறது எல்லாமே திருச்செந்தூர் நேத்தா போய் கோயில் கட்டி கொடுக்கலாம் இல்ல இல்ல நூத்து கணக்கான ஆண்டுகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் எங்க முருகன் வழிபடுறோம் அதுல நீ குறிக்கிடாதுன்னு சொன்னா பேசாம போக வேண்டியது தானே சரி உனக்கு நம்ம சந்தேகம் வருது சரி ஓகே இப்போ அந்த சப்ஜெக்ட்ட விட்டுருவோம் இப்போ நேத்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமா வந்து எல் முருகன் அவர்களே வந்து பாஜக தலைவர் அவர்களே வந்து ஒரு இடத்துல பேசுவோம் சொல்லி இருந்தாங்க ரஜினிகாந்த்ல கருத்து தெரிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தாங்க ரெண்டு நாளுக்கு முன்னாடி உடனடியாக அடுத்த நாளே வந்து ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல கருத்து போடுறாரு எப்படிண்ணா பாஜகவின் முகமாக ரஜினி இல்லைன்னு பல இடத்துல பாஜகவினரே பேசுறாங்க அவருமே சொல்லி அவர் ஆதரவாளர் சொல்றாங்க ஆனா பாஜகவ் தலைவர் சொன்ன உடனே ரஜினிகாந்த் ஐயா கருத்து போடுறாருன்னா இப்போ பாஜகவின் முகமாக ரஜினிகாந்த் வரான்னு எடுத்துக்கலாமாண்ணா அதெல்லாம் இல்லைங்க இப்ப எப்படிண்ணா பாஜக தலைவர் சொல்றீங்க உடனே அடுத்த நாள் அவர் கருலை இவ்வளவு நாள் இடைவெளி ரஜினிகாந்துக்கு நாங்க எல்லாருமே தான் சொல்லுவோம் ஸ்டாலின் தான் சொல்லிட்டே இருக்காரு இன்னைக்கு கூட சொன்னாரு ஏன் ஸ்டாலின் ஒரு வார்த்தை சொல்ல கூடாத கருப்பரு கூட்டத்தை கண்டிக்க கூடாதா இல்லையா சொல்லிருக்காரு வெளிநாட்டுல இருக்காரோ உங்களை கட்சி குறிப்பிட ஸ்டாலின் ஒரு வெளிநாட்டுல இருக்காரா இப்ப நான் சொல்றதுக்கு எங்களுடைய மாநில தலைவர் சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல டெய்லி அறிக்கை விடுறீங்கல்ல டெய்லி டிவி முன்னாடி உட்காந்து பேட்டி கொடுக்குறீங்களே உங்கள் படத்தை போட்டு பேட்டி கொடுக்குறாங்க அறிக்கை கொடுக்குறீங்க டெய்லி அறிக்கையே கொடுக்கல ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஒரு மாதம் அறிக்கை விடுவதில் விரதம் இருக்கிறார் அவருக்கு பதிலாக ஆர்எஸ் பாதை இருக்கிறார் கே என் நேரு பேசி கொண்டிருக்கிறான்னு நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறவேன் நீங்கள் தான் காலையில் ஒன்று சாய்ந்தரம் ஒன்று அறிக்கை கொடுத்துட்ருக்கீங்க அப்புறம் இதை பற்றி மட்டும் அறிக்கை கொடுக்க முடியாதா என்னங்க இந்த நியாயமாக நீங்கள் கேட்குற கேள்வி அவர் கொடுக்கலங்கிறதை எங்கள் தலைவர் சொன்னார் ரஜினி கொடுக்கல யார் வேணாலும் கொடுக்கலாங்க ஏன் ஒரு தமிழகத்தில் ஒரு இறத்தாழ எண்பத்தஞ்சு தொண்ணூறு பெர்சன்ட் மக்கள் வாழ்கிற ஒரு பெரும்பான்மை மக்கள் பின்பற்றுகிற கடவுளை ஒருத்தர் கொச்சைப்படுத்துகிற பொழுது அவர்கள் வழங்குகிற தெய்வத்தை போற்றி பாடுகிற வருந்தி பாடுகிற பாடலை கொச்சைப்படுத்துகிறப்ப எல்லாரும் தாங்க கேட்கணும்

இந்து மதம்னு இந்துங்கிற வார்த்தைகள் இல்லன்ன பொதுவாவே அவர் மதத்து வசதி ஒழிக்கணும் கடவுள் இந்தனையா ஒழிக்கணும் அப்படிங்கிறாரு அவரோட பார்வையோட ஒப்பு ஒத்து போறீங்களா நீங்க நிச்சயமாக போலி மதச்சார்பின்மை ஒழிக்கப்பட வேண்டும் சர்ச்சிலுபை போய் வின்மைக்கும் பொலிவாசம் என்ன வித்தியாசம் நீங்க சொல்லணும் அதான் மதம் சார்பன் எல்லாம் ஒன்னுதானே மதம் ஒண்ணுதான் மதச்சார்பு ஒண்ணுதானே ஸ்டாலின் அவர் உதாரணமா சொல்லலாம்ல இப்ப நானும் ரம்ஜான் நோமில் போய் ஜவஹர் அலி அண்ணாதிமுக தலைவர் நடத்தின இதில் நாங்களும் கலந்துருக்கோம் நண்பர்கள் இருக்காங்க கிறிஸ்மஸ் விழாக்களில் நாங்கள் கலந்துருக்கோம் ஆமாம் எங்கள் இந்து பண்டிகையில் நாங்கள் எப்போவும் கலந்துக்கிறோம் டெய்லி சாமி கும்பிட்றோம் அது எங்களுடைய பழக்கம் ஆனால் ஸ்டாலின் அவர்களும் சர்ச்சில் போய் கலந்துக்கிறாங்க ஃபாதர்கிட்ட போய் அப்படியே கண்ணை மூடிட்டு ப்ரேயர் பண்ணுறாரு இஸ்லாமிய விழாக்களில் போய் கலந்துக்கிட்டு இங்கே இருக்கிற கல்யாணத்தை குறை சொல்லி பேசுகிறாரு ஆனால் அதே ஸ்டாலின் அவர்கள் ஸ்ரீர ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு போகும்போது அர்ச்சகர் நெத்தியில் வைக்கிற குங்குமத்தை உடனே அழிக்கிறாரு அவ்வளோ கேமரா சுற்றி இருக்குது எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கடா என்னடா ஒரு அர்ச்சகர் வைக்கிற குங்குமத்தை உடனே அழிக்கணுங்கிறது மனசில் இருந்து கை சொல்லுது மூளை வேலை செய்து அழிக்கிறாரு அதுதான் மதசார்பு அவர் தான் ஒரு மத சார்பாக இருக்கார் நாங்கள் அப்படி இல்லை பிஜேபியை வரைக்கும் ரஜினி சொன்ன மாதிரி மதச்சார்பின்மை எங்கே இருக்குது பொதுவாக அவர் சொன்ன விஷயம் பொதுவாக சொல்லியிருக்கிறார் இதுல இந்து மதத்தை நீங்க இழக்குறீங்க இல்ல நான் என்ன சொல்றேன்னா அவர் இந்து மத துவேஷம்ங்குறதை அவர் பயன்படுத்தல பொதுவா மத துவேஷம் அப்படிங்கறத பயன்படுத்துறாரு துவேஷம் அந்த இடத்துல நீங்க பிளாங்க இந்து மத துவேஷம்னு எழுதிக்கீங்க எதுக்காக சொல்ல வர்றேன் அப்படின்னா அவர் பொதுவாவே மத துவேஷம் பண்ணவர்களையும் மதம் அதாவது இஸ்லாத்தை குறை சொல்பவர்களையும் கிறிஸ்தவத்தை குறை சொல்பவர்களையும் இந்துக்களை குறைசவை எல்லாரும் இருந்தாலும் சொல்லியிருக்காரு அப்படிங்கறத ஏற்கனவே கேட்க ஆமாங்க மத துவேஷம் யாருமே உருப்படா உருப்படாவும் போறவங்க வந்தாங்க மத துவேஷத்தை ஒண்ணு பண்ணுவா ஏன் நாங்கள் வந்து இந்தியாவில் எல்லாரும் இந்தியன தான் பார்க்குறோம் எங்களுக்கு இந்தியனுங்கிறது தான் முக்கியம் இதில் எல்லாரும் ஒன்றா இருக்கணுங்கிறதான பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எத்தனை முறை சொல்லியிருக்காங்க முக்கியமாக கொரோனா தொடங்குற காலத்தில் முதல் பேச்சில் கூட அவங்க ஒரு புனிதமான மாதத்தில் இந்த நோய் பரவிட்டு இருக்கு அதை இந்த முடிதமான மாதம் முடிவடைகிறதுக்குள் நமக்கு போயிடணும்னு தானே பேசினாரு நிச்சயமா அவர் பேசவங்க கூட ஒரு விஷயத்தை சொல்கிறாரு தமிழக அரசுக்கு நன்றிகள் பாராட்டுகள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு ஆனால் தொடர்ந்து இப்போது வரைக்கும் பாஜக அதிமுக கூட்டணியில் தான் இருக்கிறாங்க சமீபத்தில் பாஜகவின் மூத்த தலைவர் மறதக்கூடிய திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு பத்திரிகா சந்தையில் பேசும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுக ஆட்சியில் அமர வேண்டும் என்றால் இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்துச்சு சட்டம் ஒழுங்கு சரியில்லை ஒரு சில விஷயங்கள் இந்துக்களுக்கு எதிராக இருக்குது இதெல்லாம் தொடர்ந்துச்சுன்னா ஆட்சியில் கனவு கனவுதான் அப்படின்னு பகிரங்கமாக வெளிப்படையாக எச்சரிக்கை கொடுக்குறாரு அதிமுக அரசிற்கு எப்படி புரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம் ரஜினிகாந்த் அவர்கள் ஆட்சி நல்லா இருக்குது சிறப்பாக செயல்படுறாங்கன்றாங்க இன்னொரு பக்கம் கண்ணனம் கொடுக்குறீங்களா அதிமுக ஆட்சியை பத்தி சொல்லுங்க அவர் வந்து கற்பர் கூட்டத்தை கைது பண்ணி நடவடிக்கை எடுத்தீங்க அப்ப நல்ல நடவடிக்கை தானே அர்த்தம் அரசு நல்லா செயல்படும் தானே அர்த்தம் உங்க பார்வை இல்லையே நான் என்னோட போராட்டத்திலே காவல்துறைக்கு நன்றி தெரிவிச்சேன் முதல் எங்களுடைய மாநில தலைவர் வீடுகள் தோறும் போர் ஆர்ப்பாட்டம் சொல்லி எல்லாம் குடும்பத்தோட நாங்க நின்னு வீடு தோறும் ஆர்ப்பாட்டம் பண்ணோம் யாரை கண்டித்து அந்த சுரேந்தர் நடராஜன் செந்தில் முருகன் செந்தில் வாசன் வாசன் இதெல்லாம் உண்மையான பேரா போலி பேரான்னு கூட தெரியல அது அந்த சுரேந்திரன்ராசன் பேசும்போது சொல்றாரு நாங்கள் வந்து நான் முத முதல்ல ஆர்எஸ்எஸ்ல பிஜேபியில் இருந்தேன் அங்கே தான் நான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தேன் அதன் பிறகு எனக்கு வேறு ஒரு மாற்று சிந்தனை வந்துச்சு அதன் பிறகு நான் இங்கே வந்தேன் அப்படிலாம் அவர் இருக்கிறார் மாற்று சிந்தனையாக மாற்று வழி தெரிஞ்சிச்சாங்கிறது யாருக்கு தெரியும் அது கடவுளுக்கு தான் தெரியும் உங்களுக்கு எனக்கு தெரிய சான்ஸ் இல்லை அப்படி இருந்தவர் எப்படி அப்படி உண்மையிலே ஒரு ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் இருந்திருந்தால் அவர் மனசு இப்படி மாற்று சிந்தனைக்கு போயிருக்க முடியாது அவர் சொல்வது பொய் அதை நான் உறுதியாக சொல்கிறேன் ஒரு ஆர்எஸ்எஸ் தொண்டன் என்று சொன்னால் இந்த தேசத்துக்காக வாழக்கூடியவர் தேச அமைதிக்கு இடையூறு செய்கிற எந்த வேலையும் ஆர்எஸ்எஸ்ல இருந்தவங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க அப்ப இவர் சும்மா அப்ப பொய் சொல்றாரு ஏதாவது ஒரு மக்களை திசை திருப்பி சிந்திக்க வைக்கணுங்கிறதுக்காக ரஜினி வந்து இந்த இதில் நடவடிக்கை எடுத்ததை பாராட்டுறேன் நாங்களும் கூட இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தில் நேற்று ஆர்ப்பாட்டம் பண்ண இன்னைக்கு நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க காவல்துறைக்கு நன்றி அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம் அது ஒரு பிரச்சனை இல்லை அண்ணன் சிபிஆர் அண்ணன் சொல்லியிருக்கிறது என்ன இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய வரக்கூடாது இல்ல வரக்கூடாது சாஃப்டாக சொல்லலாம் அண்ணா இப்போ நீங்கள் கூட்டணியில் இருக்கிறீங்க கூட்டணியில் இருக்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் ஆட்சிக்கு வரத கூட கனவுல கூட கண்டாதீங்க அப்படிங்கிறாரு உடனடியே அதிமுக அமைச்சர் ஜெயக்குமார் சொல்றாரு ஒரு சிபிஆர் அவர்களே நாங்கள் ஆட்சியில் இருப்பதை பார்ப்பார் அப்படின்னு ஜெயக்குமார் பதில் கொடுக்கிறாரு சரி அவர் பார்ப்பார் சொன்னதை அவர் திருப்பி மறுக்கலையே நான் பார்ப்பேன் அப்படின்னு சவாலா விட்டாரு இந்த மாதிரி சம்பவங்கள் தொடரக்கூடாது மக்கள் இந்து சமுதாய மக்கள் வெறுப்புக்கு யாரும் ஆளானீர்களே ஆனால் அது அவருடைய ஆட்சி கனவாகிவிடும் என்ற அடிப்படையில் அவர் ஒரு தலைவர் அவருடைய கருத்தை சொல்றார் அது அவர் சொல்றத அரசாங்கத்தோ உன்னை ஜெயக்குமார் பதில் சொல்றாரு அதை இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காம தடுக்கிறது இப்ப காவல்துறையில் சைபர் கிரைம் இருக்கு சைபர் கிரைம் என்ன பண்ணணும் இந்த மாதிரி பதிவுகள் யார் போடுறா என்ன பண்றா அவர் யாருக்கு எதிராக போட்டாலும் சரி வந்து அமைதிக்கு குத்தகம் விளைவிக்கக்கூடிய ஒரு உடனே தடுத்து நிறுத்துகிற பணிகளை அரசாங்கம் செய்யணும் இருக்கும்போது எப்படி நம்ம மூவ் பண்றோம் வெளிப்படுத்துனா கூட்டணி விட்டு விலக தயாராகிறதா பாஜக அப்படிங்கறது கேள்வியா இருக்கு தேர்தல் வரும்போது பேசுவாங்க பேசுவாங்க விலக தயாராக இருக்கிறதா ஒன்றிய ஒன்றிணைய தயாராக இருக்கிறதா அங்கேயும் இருக்க தயாராக இருக்கிறதா கேள்விக்கெல்லாம் இப்போ பதில் சொல்ல வேலை இல்லை நாட்டில் ஏதாவது தவறுகள் இருந்தால் சுட்டி நல்லது செஞ்சா பாராட்டுவாங்க சோ அந்த வகையில் தான் சிபிஆர் அவ்வளோதாங்க அதில் தான் கருத்து சொல்லியிருக்கிறார் இல்லை இப்போ பொதுவாக பாஜக இப்போ கொரோனா தடுப்பு பணிகளை வந்து தமிழக அரசு சிறப்பாக செய்திருக்குன்னு எங்க தலைவர் ரெண்டு மூணு மீட்டிங்ல சொல்லியிருக்கிறாரு பத்திரிகையாளர் சந்திப்பில் அப்புறம் நேற்று பார்த்திங்கன்னா வந்து சிபிஐ சிபிஎம் அலுவலருக்கு எதிராக வந்து ஒரு போராட்டம் வந்து பாஜகவினர் எதிர்த்து வந்து நடத்தப்பட்டது உங்கள் கவனத்துக்கு வந்து நினைக்கிறேன் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாக மற்றும் கலைஞர்கள் சங்கம் உட்பட அய்ய நலக்கன் உட்பட பல பேர் கலந்துக்கிட்டாங்க பாஜகவை சேர்ந்த நபர்கள் வந்து வழியில் சமூக வலைதளங்களில் சிபிஎம் அழுவது விபச்சார விடுதி என்றும் குறிப்பிட்ட நபர்களை குறிப்பிட்ட சொல்லணும்னா பேர சுதந்தரவழி அவர்களை கூட வந்து அவருடைய மகனோடு முத்தம் கொடுத்த ஒரு பல புகைப்படங்களை எடுத்து ரொம்ப ஆபாசமாக பேசி வருவதையும் வந்து பாஜக கண்டிக்காம இருக்கிறாங்க இத சொல்லி செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி அது ஒரு போராட்டம் அறிவிச்சாங்க இது பாஜக கண்டிக்காம இருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மையா இல்ல அது தெரியலங்க நீங்க சொல்ல விஷயம்ல எந்த கவனத்துக்கு வரல எங்கேயும் நான் படிக்க நேற்று இன்னைக்கு பத்திரிக்கைகளோ வளர்ந்துருக்குது நேற்று போராட்டம் செய்த காலை பத்திரிக்கை பிரபலமான பத்திரிக்கை ஒரு நான்கு பத்திரிக்கை படிச்சேன் அதுல இந்த செய்தி இன்னைக்கு தமிழ் இந்த கூட இருக்குது நான் எடுத்து தமிழ் படிச்ச பத்திரிக்கைகள் இல்ல அது என்ன சொல்ல முடியாது அந்த கருத்து என்ன சொல்ல விரும்பல

அவங்களா இருக்கட்டும் மற்றவங்களா இருக்கட்டும் ஒருத்தருடைய தனிப்பட்ட பிரச்சனைகளை பற்றி பேசுறதோ அவங்கள குற்றம் கண்டுபிடிக்கிறதோ தவறான பிரச்சாரம் பண்ணுறது தப்பு தான் அது யார் பிஜேபியெலாம் அனுமதிக்காதுங்க அதை நிச்சயமா அனுப்பாது நான் கருப்பரு கூடத்தை இப்போ நாங்கள் கண்டிக்கிறோம் சொன்னால் அந்த தனிப்பட்ட ஒரு செந்தில் வாசனோ அந்த பேரணி நடராஜனோ யாருக்கு எதிரில் ஆனால் நீ செய்கிற தவறு காட்டு முராண்டித்தனமானது உன்னுடைய பதிவு ஓ கோடிக்கணக்கான தமிழக மக்களை பாதிக்கடை செய்திருக்கிறது அதுதான் தான் நாங்கள் கண்டிக்கிறோம் அது எனக்கு தெரியாத பதில் நான் பார்க்கல சரி ரொம்ப மகிழ்ச்சி இந்த நேரத்தில் கூட எங்களோட அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய வருகையினையும் கருத்தினையும் பதிவு செஞ்சிருக்கீங்க ரொம்ப நன்றி வணக்கம் நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு பெருதினும் பிரிதுகள் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு தலைப்பில் மற்றொரு ஒரு சந்திக்கிறேன் அதுவரை உங்களோட மருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன் இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்